ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் டேட். நீங்கள் கரண்ட் பேட்ச் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, லாஸ்ட் செமஸ்டரோட அசைன்மெண்ட் வந்து நீங்கள் எழுதாமல் மிஸ் பண்ணியிருந்தாலும் எல்லாருக்கும் இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. மேபி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஆல்ரெடி சொன்னது பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி 15 எல்லாருமே சப்மிட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி ஃபெப்ரவரி 15 இன்றைக்குள்ளே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து சப்மிட் பண்ணியிருப்பீங்க. அப்படி சப்மிட் பண்ணிட்டா உங்களுக்கு வெப்சைட்டில் சப்மிட்டட்னு வந்துருச்சான்னு மட்டும் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அசைன்மெண்ட்டை வந்து நீங்கள் சரியாக அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிப்பிள் அண்ட் இஷ்யூ வந்து வரும். ஸோ பார்த்துக்கோங்க, ரிசல்ட்டில் இது மாதிரி இஷ்யூ நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வெப்சைட்டில் வந்து அசைன்மெண்ட்ஸ் வந்து செக் பண்ணுறேன் இந்த ஸ்டூடெண்ட்டோட. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சப்மிட் பண்ணிட்டாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் சப்மிட்டட்னு வருது, ரீ அப்லோடுன்னு காட்டுது. ஸோ யார் யாரெல்லாம் சப்மிட் பண்ணலையோ உங்களுக்கு அங்கே அப்லோடுன்னு காட்டும். அந்த அப்லோட வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபைல் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட PDF வந்து 5 MB இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து அப்லோட் பண்ணுறதுல இஷ்யூ இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி வந்து கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படியாச்சும் இன்றைக்குள்ளே வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. கரண்ட் பேட்சுக்கு மட்டும்தான் வந்து இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓல்டு பேட்ச், அதாவது லாஸ்ட் செமஸ்டரில் எழுதாமல் விட்டவங்க, அதுக்கு முன்னாடி செமஸ்டரில் எழுதாமல் விட்டவங்க, நீங்கள் எல்லாமே வந்து எழுதி அதை வந்து போஸ்டல் அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். யூனிவர்சிட்டி அட்ரஸ்க்கு அசைன்மெண்ட்ஸ்லாம் எழுதி ஒரு கவரில் வச்சு கரெக்டாக அட்ரஸ் எழுதி நீங்கள் போஸ்டலில் அனுப்பிடுங்க. அது யூனிவர்சிட்டிக்கு வந்து ரீச் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி அனுப்புறவங்களும் நீங்கள் இன்னைக்குள்ளே அனுப்பிக்கோங்க, அப்போ தான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க, ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணால் கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். எப்படி அசைன்மெண்ட் எழுதுறது, எப்படி சப்மிட் பண்ணுறது எல்லாத்துக்கும் செப்பரேட்டாக வீடியோஸ் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி ஓரியன்டாக ஏதாவது அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.